வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் சுகாதாரத்துலேருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சவங்க டிகிரி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க ஐடி பி பிடெக்கு எம்பிபிஎஸ் முடித்தவங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் அறுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்து சாலரி வேரிய ஆகுது முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது டேரக்டாக வாக்கன் இன்டர்வியூ மூலமாக தான் அவர் பண்ண போகிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் அதாவது உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வாக்கன் இன்டர்வியூக்கு போகிறப்ப அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு த அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் அந்த சேனல்களை முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சுமே ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிக்ராம் குரூப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டடனாக அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமண்டையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இங்கே கொடுத்துருக்க மாதிரியே அவங்க உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க இங்கே உங்களுடைய என்ன ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது அந்த போஸ்ட்டோட நேம் அடுத்து உங்களோட பேர் வந்து கேப்டர் லெட்டர்ஸ் ரைட் பண்ணும் அடுத்து உங்களுடைய அப்பா பேர் டேட்டா வித் ஏஜ் உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸு அடுத்து உங்களுடைய கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு அதோட ஃபீஸ் பர்டிகுலர் சொல்லியிருக்காங்க பட் ஃபீஸ் எதுவும் இல்லாதனால நீங்கள் ஹைஃபன் போட்டுக்கலாம் அடுத்து உங்களுடைய பர்மனென்ட் அட்ரஸ் பின்கோடோட ப்ரஸண்ட் அட்ரஸ் பின்கோடோட ரைட் பண்ணியிருக்கணும் உங்களுடைய ஃபோன் நம்பர் மெயில் ஐடி அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த்தில் இருந்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போ வந்து என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க என்ன போர்டு அல்லது யூனிவர்சிட்டி என்ன பர்சன்டேஜ் மார்க்கில் பாஸ் பண்ணிங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணும் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் தான் அதோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அடுத்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் தான் அதோடைய டீடைல்ஸ்மே நீங்கள் கொடுக்கணும் அடுத்து அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸு டேட்டு ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்க பிளேஸ்க்கு டேரெக்டாக நீங்கள் வாக்கன் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போகணும் வாக்கன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்க போகுது ஓகேங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் ஐசிஎம்ஆர் என்ஐஆர்டிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ வாக்கின் இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கால் எட்டர் தான் அது ஸோ நிறையா ஹேண்ட் ரிட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதர்வைஸ் உங்களுக்கு ஜஸ்ட் இன்டர்வியூ வச்சு ரெக்யூட் பண்ணிருவாங்க ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சென்னையில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் போஸ்டிங்ஸ் வேரியஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கான போஸ்ட் அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ராஜெக்ட் கன்சல்டென்ட்டு டேட்டா மேனேஜர் இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ ஐடியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அல்லது நீங்கள் பிஏபிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தேழாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா பர் மந்த்துக்கு கிடைக்கும் நாற்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்மே கொடுத்துருப்பாங்க நீங்களும் அது செக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கிராஜுவேஷன் வந்து லைஃப் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அல்லது கிளினிக்கல் அண்ட் பாரா கிளினிக்கல் சயின்சஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அல்லது நீங்கள் பிஜி டிகிரி லைஃப் சயின்ஸ் அல்லது கிளினிக்கல் அண்ட் பாரா கிளினிக்கல் சயின்ஸஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை செக் பண்ணிக்கங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பெர் மந்த்துக்கு இருக்கும் அது இல்லாமல் ஹவுஸ் அண்ட் அலவன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த அதாவது இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே வாக் அண்ட் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் த்ரீ இயர்ஸ் கிராஜுவேஷன் சோசியல் சயின்ஸு சோசியல் ஒர்க்கு சோசியாலஜி மெடிக்கல் சோசியாலஜி சைக்காலஜி ஆந்த்ரோபாலஜி இந்த மாதிரி நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஒரு வேக்கன்ஸே தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங் இருக்கும் அல்லது நீங்கள் பிஜி டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க அதே கேட்டகரியில் கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்களும் எலிஜிபிள் தான் ஓகேங்களா முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பெர் மந்த்துக்கு சாலரி இருக்கும் ஹவுஸ் ஹவுஸ்ரெண்ட் அலவன்ஸுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாக்கின் இன்டர்வியூ ஆப்ரல் ஃபிஃப்டீன் தான் நடக்கும் அடுத்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் கிராஜுவேஷன் லைஃப் சயின்ஸ் அது கிளினிக்கல் அண்ட் பாரா கிளினிக்கல் சர்வீஸ் சயின்ஸஸ் இதில் வந்து நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது இதே கேட்டகிரில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டாயிரம் ரூபாய் சாலரி இருக்கும் ஹவுஸ்ரெண்ட் அலமென்ஸ் இருக்கும் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஸோ ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சிஸ் தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் டுவெல்த்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் டிப்ளமோவில் எம்எல்டி அல்லது டிஎம்எல்டி பிடி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சாலரி பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் பெர் மன்த்துக்கு கிடைக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் கிடைக்கும் முப்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே டெக்னீஷியன் கேட்டகிரியில் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் படிச்சுட்டு டிப்ளமோலாம் ரேடியோலஜி இல்லை ரேடியோகிராஃபி அல்லது இமேஜ் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க போகுது முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருபதாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸ் அட்மிசிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஹெல்த் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது இதுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோல எம்எல்டி அல்லது டிஎம்எல்டி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் டிப்ளமோல நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது பாரா கிளினிக்கல் கோர்சஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பத்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஹெல்த் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம் இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி பதினெட்டாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேடு பி கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்குமே இருக்கும் இதுக்கு நீங்கள் டுவெல்த்து சயின்ஸ் குரூப் எடுத்து பிடிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும் ஓகேங்களா அதோட உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடுமே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இருபத்தெட்டு வயது வரைக்கும் எலிஜிபிள் பதினெட்டாயிரம் ரூபாய் பர் மந்துக்கு சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் டிவிஷன்கில் இருக்குது யூடிசி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பன் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் முக்கியமாக உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் வந்து அவங்க கேட்குற ஸ்பீடு இருக்கணும் ஓகேங்களா இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் பதினேழாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எல்லா போஸ்ட்டுமே ஏப்ரல் ஃபிஃப்டீன் அன்றைக்கி வாக்கன் கன்யூன்ட்ரினியூ நடக்கும் அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸ்க்கு நீங்கள் வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் ஸோ இதில் பற்றி உங்களுக்கு ஆன்லைன் செலெக்ஷனுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பற்றி நீ ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் சமிட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ டேட் கொடுத்து வாக்கன் இன்டர்வியூ பண்ணுவாங்க ஓகேங்களா அதாவது வாக்கன் இன்டர்வியூனா ஆன்லைனில் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயுமே இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் அதோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக படிச்சு பார்த்துருங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் and பாய்